காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் ஜீவா. காவிரி நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படியும் தமிழகத்திற்கான உரிய தண்ணீரை கர்நாடக அரசு வழங்காமல் இருக்கிறது. இதனால் காவிரி டெல்டா மாவட்டங்களிலே தொடர்ந்து 5வது ஆண்டாக குறுவை சாகுபடியானது பாதிக்கப்பட்டிருக்கு. ஒருபோக சம்பா சாகுபடியும் இந்த ஆண்டு கேள்விக்குறியாக இருக்குது. இத்தகைய சூழ்நிலையிலே காவிரியிலே சம்பா சாகுபடிக்காக உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும், மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் நதி பங்கீட்டு ஒழுங்காற்று வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பாலாறு முல்லைப்பெரியாறு பிரச்சனைகளிலே தமிழர்களுடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பிலே கடையடைப்பு, 1000க்கும் மேற்பட்ட இடங்களிலே சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்திலே திருச்சியிலே சத்திரம் பேருந்து நிலையம் அண்ணாசிலை அருகிலே தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழகத்திற்கு உடனடியாக காவிரியிலிருந்து தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும், மத்திய அரசு பொறுப்போடு செயல்பட்டு உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், தமிழகத்திற்கான அதாவது சட்டத்தின் ஆட்சியை அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசானது செயல்பட்டு தமிழகத்திற்கான உரிமையை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா கணவருடைய தலைமையிலே தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு இங்கே உண்ணாவிரத போராட்டத்தை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் சட்டைகளை கலற்றி அரை நிர்வாண போராட்டமும் கைகளை கட்டிக்கொண்டும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திலே ஒருங்கிணைத்து தலைமை வைத்திருக்கிற இந்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரன் மூடு இருக்கார்கள். அவருடைய ஐயா வணக்கம். அரை நிர்வாண போட்டு நடத்துறீங்க, எதற்காக கைகளை கட்டி கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துறீங்க? தமிழகத்திற்கு காவிரியில் சட்டப்படியாக வழங்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மறுத்து வருகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் குறுவை சாகுபடியும் சம்பா சாகுபடியும் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது. தமிழகத்துடைய வாழ்வாதாரம் பெரும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டும் குறுவையும் சாகுபடி செய்ய முடியவில்லை, சம்பாவும் சாகுபடி செய்வதற்கான இதுவரையும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகம் மறுத்து கொண்டிருக்கிறது. கர்நாடகம் அனைத்து கட்சிகளையும் கூட்டி காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுக்கப்பட்ட அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த கர்நாடகத்தினுடைய அறிவிப்பு இந்திய இறையாண்மைக்கே வேட்டு வைத்திருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் தான் இந்த கர்நாடகத்தை கண்டித்து தமிழகத்திற்கு சட்ட ரீதியாக வழங்க வேண்டிய காவிரி நீரை வழங்க வேண்டும். அந்த வழங்கக்கூடிய அதிகாரம் மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது. தமிழக அரசானது காவிரி நீரை பெற்றுத்தர மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசானது விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாத அளவிற்கு கைகளை கட்டி போட்டிருக்கு, விவசாயத்திற்கு முக்கிய ஆதாரமான தண்ணீர் தர மறுக்கிறது. மத்திய அரசும் மெத்தன போக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. அதனால் தங்களுடைய கைகளை கட்டி கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையாக விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார்கள். இதைத் தொடர்ந்து அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக திருச்சி ரயில்வே சந்திப்பிலே ரயில் மறியல் போராட்டத்திலும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. ஜீவா,